ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் பார்த்தினா ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நேற்று நடந்த மேட்ச்சில் வெறும் பதினாறு ரன் வித்தியாசத்தில் போராடி சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றுட்டாங்க அதுவும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான டீம் கிட்டே ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோற்றாங்கன்னு ரசிகர்களே ரொம்ப ஷாக்ல இருக்கும் ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் செம்ம சந்தோஷத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்களோட முதல் வெற்றியை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா குயிக்கான ஹைலைட்ஸை பார்த்துடலாம் சிஎஸ்கேவோட ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட இந்த மேட்ச்சே நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டோம் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் நமக்கு ஒரு பெரிய டஃப்பான டீமாக இருக்காதுன்னு எல்லாமே நம்ம நினச்சோம் லாஸ்ட் டைம் மாதிரி சிஎஸ்கே தான் இந்த தடவையும் டாஸ் வின் பண்ணுச்சு நம்ம தலை தோனி இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணார் ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டியும் நம்ம ஜெயிச்சுருவோன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு இன்னொன்று ஜாஸ்தியாகவே இருந்துச்சு நம்ம தலை தோனி வந்து பவுலிங் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குங்க இந்த கிரவுண்ட் வந்து ரொம்பவே சின்ன கிரவுண்டு ஆக்சுவலாக சும்மா தட்டி விட்டாலே சிக்ஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால ஸோ இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண விட்டு ஸ்கோர்ஸ் வந்து என்ன இருந்தாலும் நம்ம ஈஸியாக சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வந்து இவர் பவுலிங் சூஸ் பண்ணியிருந்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தும் ஜேஸ்வாலும் இறங்கினாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடில் ஸ்டார் பிளேயர்ஸான ஓப்பனர்ஸாக பென் ஸ்டோக்ஸும் ஜோ பட்லரும் இந்த வாட்டி ஓப்பனிங் வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வராததுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் குவாரண்டைனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபியூ மேச்சஸ் போனதுக்கு அப்புறமா இவங்க ஜாயின் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்ததே கிடையாது இந்த ஐபிஎல்லில் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த வர ஃபஸ்ட்டு சீசன் சொல்லலாம் ஓப்பனர் ஜெய்ஷ்வால் பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு ஃபோர் அடிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நல்ல நின்று விளையாடினாரு இவர் ஆக்சுவலாக ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்காக ரொம்ப சூப்பராக ஆல்ரெடி விளையாடி இருக்கார் இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா பானிபூரி விற்கிறவர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கேருந்து இவர் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு ஐபிஎல் மேட்ச் விளையாடுற லெவலுக்கு வந்திருக்காருன்னு பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க இவர் பற்றி அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்பில் டாப் ஸ்கோரராக இருந்திருக்காரு இந்தியாக்காக ஸோ அங்கேருந்து தான் இப்போ ஐபிஎலுக்கு வந்திருக்காரு ஜெயஷ்வாலோட ஏல அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் குரோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸில் இவர் எடுக்கிறதுக்காக ஃபைவ் க்ரோர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இவரால் அதிக ரன்கள் எடுக்க முடியல வெறும் ஆறு ரன்லேயே ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு சரி இவர் போலவே அடுத்தடுத்து வர பேட்ஸ்மேன்களும் ஈஸியாக அவுட் ஆகிடுவாங்கன்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் அப்போ தான் சஞ்சூ சாம்சன் உள்ளே வந்து முதல்ல நிதானமாக இருந்தவர் அப்புறம் என்ன நினச்சாரோ தெரியல பயங்கரமாக அடித்து ஆட ஆரம்பித்தார் அப்புறம் இவர் எங்கள் பவுலிங் வந்தாலே சிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி பியூஷ் சாவ்லாவையும் ரவீந்திர ஜடேஜாவையும் நல்லா ஓட விட்டார் சிக்ஸ் சிக்ஸாக அடித்து ஸ்டேடியம்லேயும் வந்து க்ரௌடு யாரும் இல்லாதனால பால் கூட எடுத்து போட ஆள் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அடித்து ஆட ஆரம்பித்தார் இவர் கிட்டத்தட்ட ஒன்பது சிக்ஸு ஒரு ஃபோர் அடிச்சிருக்காரு இவர் ஆடின ஆட்டத்தை பார்த்து கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித்தே ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக் தான் சொல்லணும் எங்கடா இருந்தால் இவ்வளோ நாளாக நீ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார் இப்படியே அதிரடியாக ஆடிட்டு இருந்த சஞ்சு சாம்சன் வெறும் முப்பத்தி ரெண்டு பாலில் எழுபத்தி நாலு ரன் விளாசினாரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் இவர் ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு இவரும் ஸ்டீவ் ஸ்மித்தும் சேர்ந்து நூற்றி இருபது ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஸ்டீவ் ஸ்மித்தும் ஆனால் சும்மா இல்லைங்க நாலு ஃபோர் நாலு சிக்ஸ் அடிச்சு நல்லா பறக்க விட்டார் அதே மாதிரி கேப்டன் இன்னிங்ஸை நல்லா பூர்ஃபா நின்று ஆடி கடைசி வரைக்கும் லாஸ்ட் இன்னிங்ஸை ஆடி முடித்தார் ஸ்டீவ் ஸ்மித் இவர் வந்து வெறும் நாற்பத்தி ஏழு பாலில் அறுபத்தி ஒம்பது ரன் எடுத்திருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது ஓவரில் தான் அவுட் ஆனார் அப்போ டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி எழுபத்தெட்டாக தான் இருந்துச்சு சரி இப்போது போகிற ரன் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி தொண்ணூறு இல்லைன்னா இரநூறு ரன் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நம்ம ஒரு கேல்குலேஷனில் இருந்தோம் கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்தார் இவர் கழுத்து நிறைய தங்க நகையாக போட்டு எதுவும் நகை கடை விளம்பரத்துக்கு வர மாதிரி வந்திருந்தார் சரி வந்து முதல் பாலே அவுட் ஆகிடுவாருன்னு பார்த்தா யுவராஜ் சிங் டி ட்வெண்ட்டியில் ஆறு பால் ஆறு சிக்ஸர் அடித்த மாதிரி இவர் முதல் நாலு பாலில் நாலு சிக்ஸர் அடிச்சிட்டார் இதை பார்த்த தோனி ரொம்பவே டென்ஷன் ஆகி தலையில் கை வச்சார் என்னடா இது நாங்கள் சிஎஸ்கேடா எங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்குது வரும் போகிறவெல்லாம் இப்படி சிக்ஸ் இருக்கீங்களேன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி ஓவரில் நெங்கிடி வேற ஜோஃப்ரா ஆர்ச்சர் அடிக்கிற சிக்ஸ் எல்லாம் பார்த்து பயந்துட்டாரோ என்னமோ ரெண்டு நோ பால் போட்டு விட்டார் அதில் வேற ஒரு ரெண்டு ஃப்ரீ ஹிட் கிடச்சிடுச்சு இதனால் கடைசி ஓவரில் மட்டுமே முப்பது ரன் எடுத்துட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இரநூறு ரன் எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம டவுட்டில் இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் சிஎஸ்கேயோட மோசமான பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்கால இப்போ என்ன ஆச்சுன்னா சிஎஸ்கே டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ரன் இரநூத்தி பதினேழு ரன் சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டஃப்பான டார்கெட்டோடு இறங்க வேண்டியதாகிடுச்சு இது அந்த ஐபிஎல்லில் யாருமே இவ்வளோ பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டோன்னா இன்றைக்கி அது ஒரு பெரிய ரெக்கார்டாக வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் இதில் பவுலிங் சைடில் சாம் கரன் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தார் தீபக் சஹார் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு பியூஷ் ஷாவலா ஐம்பத்தஞ்சு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஆனால் ஃபஸ்ட் ஆஃப்லேயே முடியும் போதே நமக்கு ரிசல்ட் ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்னங்க நம்ம தலை தோனி இருக்காரு சிஎஸ்கே வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்கான டீம் எல்லா பேட்டிங் லைன் லைனப்பும் சூப்பரா இருக்கு கண்டிப்பா நம்ம எதாவது ஒரு மேஜிக் நடக்கும் நம்ம வின் பண்ணிடுவோம் ஏதாவது ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணுவாங்கன்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்தோம் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா முரளி விஜய் என்றானார் அவர் டி ட்வெண்ட்டின்றதே மறந்துட்டாருன்னு நினைக்கிறோம் ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி ரொம்ப ரொம்ப நிதானமாக ஆடிட்டு இருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பாலில் வெறும் இருபத்தோரு ரன் தான் எடுத்திருந்தாரு இன்னொரு பக்கம் ஷேன் வாட்ஸன் கஷ்டப்பட்டு எப்படியாவது அதை அதிரடி ஆடணும்னு ட்ரை பண்ணி நாலு சிக்ஸும் தெரிக்கி விட்டார் ஷேன் வாட்ஸன் பார்த்திங்கன்னா இருபத்தோரு பாலில் முப்பத்தோரு ரன் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் இவரும் ஸ்டம்ப் அவுட் ஆயிட்டார் இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டியூ பிளஸ் வந்தார் இவர் தான் வந்து நம்ம சிஎஸ்கேவோட நம்பிக்கை நட்சத்திரம் இவர் தான் கொஞ்சம் இப்படியாவது வின் பண்ண வைக்கணுங்கிற மாதிரியே ஆடிட்டு இருந்தாரு இவர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஏழு சிக்ஸ் அடிச்சிருந்தார் டியூ பிளஸ் ஆடி இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சிஎஸ்கே வின் பண்ணிவிடுவாங்கன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சாம் கரனை முன்னாடி இறக்கி விட்டுருந்தார் தோனி இவரும் சும்மா விடலை ஆறு பாலுக்கு பதினேழு ரன் எடுத்தார் இவரோட பங்குக்கு இவர் ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடித்தார் அப்புறம் அவுட் ஆகிட்டார் வந்து எம்எஸ் தோனி வருவார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இவர் வரலை கைக்வாட் அப்படின்னு ஒரு நியூ பிளேயரை இறக்கி விட்டுருந்தார் இவர் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து அழிக்கிறேன்னு சொல்லி டக் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறமும் எம்எஸ் தோனி வரலை கேதர் ஜாதவ் அப்படின்ற ஒரு நியூ பிளேயர் ஆட விட்டுருந்தாரு இவரும் பார்த்தீங்கன்னா சரியாக ஆடலை இவர் பார்த்தீங்கன்னா பதினாறு பால் இருபத்தி ரெண்டு ரன் தான் எடுத்திருந்தாரு ஒரு மூணு ஃபோர் அடிச்சிருந்தார் இதுக்கப்புறமாவது நம்ம தோனி வந்து க்ரீஸ்க்கு வருவார்னு பார்த்தா ஓகேன்னு சொல்லி ஒரு வழியாக க்ரீஸ்க்கு வந்தார் அப்பவும் பார்த்தீங்கன்னா முக்காவாசி மேட்ச் முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஃபார்ம் டியூப்ளேஸ் மட்டும் ஒரு பக்கம் உயிர் கொடுத்து மேட்ச் ஆடிட்டு இருந்தார் பிளேஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பால் எழுபத்தி ரெண்டு ரன் எடுத்திருந்தாரு அதில் ஏழு சிக்ஸு ஒரு ஃபோரும் அடங்கும் பட் தோனியால் அந்தளவுக்கு ஆட முடியல கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரன் எடுக்கணும் அப்படின்ற நிலமை வந்துடுச்சு என்ன தான் ஆறு பால் ஆறு சிக்ஸ் அடித்தா கூட முப்பத்தாறு ரன் தான் எடுக்க முடியும் எப்படின்னு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அதனால் நம்ம தோனி ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு ஒரு சூப்பரான ஒரு விஷுவல் ட்ரீட் மட்டும் கொடுத்துருந்தாரு ஆனால் நம்ம தோனியால் வெறும் பதினேழு பாலுக்கு இருபத்தி ஒம்பது ரன் தான் எடுக்க முடிஞ்சது சிஎஸ்கேவோட ஓவரால் டோட்டல் ஸ்கோரை இரநூறு ரன் மட்டும்தான் ரீச் பண்ண முடிஞ்சது ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருந்தாங்க முக்கியமாக திவாத்தியா பார்த்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு முப்பத்தி ஏழு ரன் தான் கொடுத்துருந்தாரு சாம் கரனோட அண்ணன் பார்த்தீங்கன்னா டாம் கரன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஸ்பெல்லை தான் யாராலுமே அடிக்க முடியல இவர் நாலு ஓவருக்கு இருபத்தாறு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு மேட்சில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு டீமும் சேர்ந்து முப்பத்தி மூணு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இதுவே ஒரு பெரிய ரெக்கார்டுன்னு சொல்லணும் இதே மாதிரி ஆர்சிபி விளையாடும்போது சின்னசாமி ஸ்டேடியமில் முப்பத்தி மூணு சிக்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க இதே ரெக்கார்டை ஈக்குவல் பண்ண மாதிரி ஆகிடுச்சு இந்த மேட்ச்சில் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் சிஎஸ்கே டீம் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ப்ரஸன்டேஷன் டைமில் வந்து தோனி கிட்ட கேட்டப்போ ஏன் இந்த மாதிரி தோற்றிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தோனி சொல்லியிருந்தாரு நாங்கள் கொஞ்சம் பவுலிங் ரொம்ப மோசமாக பண்ணிட்டோம் அவங்க சிக்ஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பவுல் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லாஸ்ட் ஓவர்லேயும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொன்னிருந்தாரு சரி ஏன் நீங்கள் முன்னாடியே வந்து பேட்டிங் லைனில் வரல அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து குவாரண்டைன் டைமில் வந்து சரியாக ஃபார்மில் இல்லாத மாதிரி ப்ராக்டிஸ் சரியாக இல்லையோன்னு தோணுச்சு அதனால தான் நான் கடைசியாக வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தார் இதே மாதிரி ஒரு நியூ ஸ்ட்ராட்டஜி மாதிரி வச்சுட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணோம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே இல்லைனா நாங்கள் எங்களோட பழைய ஸ்ட்ரென்த்துக்கே திரும்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னார் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படி இன்னும் எல்லா அவார்டுமே வந்து சஞ்சு சாம்சனுக்கு தான் கொடுத்துருந்தாங்க பவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச் மட்டும் வேட்ஸனுக்கு கொடுத்துருந்தாங்க பவர் பிளேயில் இவர் நிறைய ரன் அடிச்சிருந்ததுனால இந்த அவார்டு மட்டும் தான் வேட்ஸனுக்கு போச்சு மற்ற எல்லா அவார்டுமே சஞ்சு சாம்சனுக்கு தான் போச்சு சஞ்சு சாம்சன் கிட்டே கேட்டப்போ நான் வந்து குவாரண்டைன் டைமில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் நல்ல ஃபார்மில் இருந்தேன் ஸோ எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது விளையாட இதுக்கப்புறம் நான் பழைய மாதிரி ரொம்ப நல்ல ஃபார்மில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கே வெஸ்எஸ் ஆர்ஆர் மேட்சோட ஹைலைட்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஹைலைட்ஸோட ஒரு ரிவ்யூவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் பாய் டேக் கேர்